அனைவருக்கும் வணக்கம். நான் எதுக்காக எக்ஸ்ட்ரா யாரையாவது பேசணும் அப்படின்னு சொன்னேங்கிறத வந்து அரங்கில் இருக்க எல்லோரும் உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து கட்டி போட்ட ஒரு உரை. இதுதான் வந்து மனுஷபுத்திரனுக்கான ஒழுங்கான மரியாதையாக, அழகான மரியாதையாக, பிரமாதமான ஒரு மரியாதையாக. நானே வந்து இந்த தருணத்திற்காக தான் நான் காத்திருந்ததாக இந்த தினம் ஆகிவிட்டது. எனக்கும் மனுஷபுத்திரனுக்குமான நட்பிலிருந்து தான் இந்த இதை ஆரம்பிக்க வேண்டும். நேரம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறேன். ஒரு முறை 2004 நரனுடைய கவிதை வெளியீட்டு விழா, அந்த வெளியீட்டு விழாவுக்கு நரன் வந்து என்னை அழைத்திருந்தான். நான் சொன்னேன் வந்து எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்போ வந்து என்னுடைய முதல் படம் தோல்வியடைந்து ஒருவித விரக்தியான மனநிலையில் இருந்தேன். அந்த கூட்டத்தில் வந்து மனுஷபுத்திரன் வந்து பேசினார். மனுஷபுத்திரன்ட்ட ஒரு ஹலோ அவ்வளோதான் சொன்னேன் நான். அதற்கு பிறகு வந்து என்னுடைய படம் வெயில் வந்து December 17 வெளியாகிறது. December 17 வெளியானோடனே வந்து ஜனவரி மாத உயிர்மை இதழில் வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறப்பான ஒரு விமர்சனம் வெயில் படத்துக்கு வந்தது. அதை வந்து அட்டை படத்தில் வந்து அந்த வெயில் படத்தினுடைய ஸ்டில்லை போட்டு அந்த உயிர்மை வெளிவந்தது. அப்படியே எனக்கு வந்து அப்படியே புலங்காயுதம் ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே நேர உயிர்மை ஆஃபீஸ்க்கு ஓடி போய் நின்று அந்த ஒரு 10 என் கையில் கொடுத்தார். வச்சுக்கோங்க பாலன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஆறை தழுவிக்கொள்கிற ஒரு அற்புதமான தருணம் எனக்கு வந்து ஏற்பட்டது. ஒரு உயிர்மை, ஒரு புறக்கணிக்கப்பட்டவனுடைய குரலாக இருந்த எனக்கு வந்து ஒரு வெயில் படம் எப்படி ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா, முதல்ல வந்து உயிர்மை அட்டப்படத்தில் அது வருவதும், காலச்சுவரில் அது விமர்சனம் வருவதுமாக ஒரு அட்டப்படத்தில் வந்து அந்த படத்தினுடைய ஃபோட்டோ, அந்த சின்ன பசங்க நிற்கிற ஃபோட்டோவோட எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அழகான ஒரு விமர்சனம் வந்தது. அது மிகப்பெரிய அங்கீகாரத்தை அன்றைக்கி தந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து விகடன் என்னை புறக்கணித்தது, ஆனால் உயிர்மை வந்து என்னை வந்து தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது. அந்த ஒரு தருணத்திற்காக நண்பர்களே, நம்ப மாட்டீங்க, எஸ் மனுஷபுத்திரன் ஃபோன் பண்ணப்போ 25 விழா அப்படின்னு சொன்னார். சரி வர்றேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் பசங்களுக்கெல்லாம் 23 ஸ்கூல் முடிஞ்சிடும். 23 நைட்டு வந்து கிறிஸ்மஸ் லீவுக்காக ஊருக்கு போகலான்னு இருந்தோம். என் மனைவிட்ட சொன்னேன் வந்து இது மாதிரி மனுஷபுத்திரன் அவர்களுடைய விழா நான் வந்து மறுக்க முடியாது, இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரலன்னு சொன்னேன். என் மனைவியும் இருந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய அந்த அங்கீகாரத்திற்காக நான் வந்து எனக்காக அவங்களும் இருந்தாங்க. உடனே வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் 24 ஒரு விழா வர முடியுமான்னு, இல்லை ஊருக்கு போகிறேன்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ அவள் நம்ம 25 விழாவில் கலந்துக்கிட்டா 24 வர முடியாதுன்னு சொன்ன அந்தாள் கோச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் நான் இது இருக்கிறேன், 24 நீங்கள் அவங்க விழாவுக்கு நான் வர்றேன், நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பேர் போட்டிருந்தீங்கன்னா ஓகே, நான் இருக்கிறேன், பார்வையாளனா கூட கலந்துக்கிறேன் அப்படின்னாரோ. உடனே அவரும் வந்து அந்த விழாவில் என் பேரை போட்டார். நேற்று வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி அந்த மனுஷபுத்தனுடைய விழாவில் கலந்துக்கிறேன். இந்த அதுதான் வந்து நான் மனுஷபுத்திரனுக்கா, நான் வந்து இந்த மேடையில் இருக்கிறதுக்கு தகுதியானவனா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த இன்விடேஷனை என்னுடைய சிஸ்டர் தான் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃபார்வர்ட் பண்ணான். பார்த்தோன்னே பயந்துட்டேன். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பக்கம், சாரு நிவேதிதா, அப்புறம் பிரபஞ்சன், அப்புறம் வந்து முருகேச பாண்டியன் அவர்கள், இவ்வளோ இருக்கிற இடத்துல போய் நம்ம வந்து என்ன பேச போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒன்றுமே தெரில. அவ்வளோ வந்து பயம் இருந்துச்சு. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவர் எனக்கு இன்விடேஷன் அனுப்பலை. உடனே அந்த ஃபேஸ்புக் மூலியமாக தான் பார்த்தேன். ஐயோ இவ்வளோ இருக்குது சபையில், நம்ம பேச்சில் எடுபடுமா அப்படின்னு சொல்லி வந்து அதிருந்து இந்த பாட்டி செத்து போயிட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி உள்ள என்ட்ரி ஆன பிறகு வந்து இன்னமும் இந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நரன் பேச துவங்கியதுலேருந்து ஆஹா கூட்டம் வந்து ஐயோ என்னமோ எதிர்பார்க்க போதே அப்படின்னு சொல்லி அந்த பயம் இருந்தது. உண்மையில் வந்து அந்த பயத்தோடு தான் அந்த மேடையில் நான் நிற்கிறேன். மனுஷபுத்திரன் என்கிட்ட கேட்டார், 3 வெளியிடுறேன். 1 வந்து காதல் பற்றி, இன்னொன்று அரசியல் பற்றி, இன்னொன்று வந்து மரணம் பற்றி. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் வந்து மரணம் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சரி அப்படின்னு ஃபோன் வச்சுட்டேன். உடனே அவர் நினச்சிப்பார், இந்த என்னடா மரணத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நிஜமாகவே எனக்கு வந்து அரசியல் பற்றி பேசுகிறதுக்கு பயம், காதலை பற்றி பேசுவதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஸோ மரணம் பற்றி பேசுவதற்கு என்னிடம் நிறைய இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் ஓரளவுக்கு வந்து மனுஷபுத்தனுடைய வாழ்க்கை போன்று ஒரு இருள் சூழ்ந்ததாக தான் நான் நினைக்கிறேன். எப்போது அந்த இருண்மை வந்து ஒரு பாம்பு போல் என்னை கொத்துச்சு அப்படின்னு
இந்த கவிதைகளை படிக்கிறப்ப இந்த வாசிக்கிறப்ப நான் எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். எங்கள் விருதுநகர் தெருவில் வந்து ஒரு தீப்பெட்டி ஓட்டுற அக்கா வந்து தொடர்ந்து தீப்பெட்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பக்கத்துலேருந்து நானும் வந்து அந்த ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த துத்தநாகத்தால் செய்யப்பட்ட அந்த தீப்பெட்டி ஓட்டுற பசையினால் அவங்களுடைய மொத்த அந்த ஆள்காட்டி விரலும் வந்து வெள்ளையாக மாறி இருக்கும். ஒரு நாள் அந்த அக்கா வந்து அந்த துத்தநாகத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த மரணம் வந்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு அந்த தெருவில் இருந்த ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த அக்கா தான். அந்த அக்காட்ட தான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே வந்து கேட்டுட்ருப்பேன். அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னே தெரில. ஏன்னா காலையில் அவங்க ஒட்ட உட்காந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, சிவகாசி போன்ற இடத்துல வந்து 6 மணிக்கு அந்த பொம்பளை ஒட்ட உட்காந்தா ராத்திரி 12, 1 மணி, 2 மணி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு 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 காலத்தில் வந்து ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது வந்து எனக்கு கடுமையான ஒரு துக்கத்தை ஏற்படுத்திச்சு. அந்த துக்கம் வந்து என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே போன்ற இன்னொரு துக்கம் வந்து என்னுடைய அத்தை, எனக்கு மிகவும் பிரியமான அத்தை, அவங்க வந்து ஒரு சின்ன மனநோய் காரணமாக மண்ணெண்ணையை குடிச்சிட்டு அவங்க உடம்பில் ஊற்றிக்கிட்டு பாத்ரூமில் குத்த வச்ச மாதிரி உட்காந்து தன் உடம்பில் வந்து நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டாங்க. அந்த காலையில் தான் எல்லோரும் திறந்து பார்த்தாங்க. பார்த்தா அந்த உட்கார்ந்த மாதிரியே இருக்கிற அந்த உருவமாக எங்கள் அத்தை இருப்பதை நான் பார்த்தேன். அவங்க பேர் தங்கம். இன்னும் அந்த மனசில் அந்த பிம்பம் எனக்கு இன்னும் போகவே இல்லை. என்னுடைய வெயில் படத்தில் வந்து கழுத்தை அறுத்து கொண்டு சாகிற அந்த பெண்ணுக்கு நான் தங்கம் என்று பேர் வைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த அத்தை தான் என்று நினைக்கிறேன். இப்படி இருமை வந்து என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் இருமையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் இருமையிலிருந்து வெளிப்படுவதற்காக மனுஷபுத்திரன் கவிதைகள் எழுதி போல நான் படங்கள் எடுக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நான் வெயில் படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயில் படம் ஷூட்டிங் வந்து மதுரையுடைய ரெட்டை பாலத்தில் ஷூட்டிங்காக தயாராகிட்டுருக்கு. காலையில் நான் சீக்கிரம் ஒரு 6:30 வந்துட்டேன். ஷூட்டிங்கில் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேன். அங்கே வந்து என்னென்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 1000 குடித்து போட்ட சிகரெட்டு துண்டுகள் கிடஞ்சி அதை ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன குடிக்கிறான்னா சிகரெட் இன்னொரு சிகரெட்லேருந்து பற்ற வச்சு அந்த கங்கை திங்கிறான், இன்னொரு சிகரெட்டில் பற்ற வைக்கிறான், மறுபடியும் திங்கிறான், மறுபடியும் ஒரு சிகரெட்டில் பற்ற வைக்கிறான், இன்னொரு மறுபடியும் அந்த கங்கை திங்கிறான், அடுத்த சிகரெட்டில் பற்ற வைக்கிறான், மறுபடியும் அந்த கங்கை திங்கிறான், தொடர்ந்து கங்கை தின்னுக்கிட்டே இருக்கான். எனக்கு அவனை பார்த்தோன்னே ஏதாவது டீ வேணுமா ஏதாவது வேணுமானா அவன் எதுவுமே பேசாமல் இருக்கிறான். எனக்கு அவனை பார்த்தோன்னே ஒரு பதட்டம் உருவாயிடுச்சு. ஒருவன் தொடர்ந்து குவிக்கப்பட்ட ஒரு சிகரெட் துண்டுகளுக்கு நடுவே கங்கை மட்டும் தின்னு கொண்டிருக்கிறான்னா எவ்வளோ பெரிய துயரத்தில் அவன் மனம் ஆழ்ந்திருக்கிறது என்று எனக்கு வந்து ஒரு பதட்டம் உருவாயிடுச்சு. அவன் யார், அவன் ஏன், எப்படி போன்ற துயரத்தில் வந்து அவன் வந்து இப்படி போன்ற ஒரு வழியை ஒரு பிரச்சனையை வந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று தோணிடுச்சு. ஷூட்டிங்லாம் ரெடி ஆகிட்டாங்க, பரத்தெலாம் வந்துட்டாங்க, கேமராமேன்லாம் வந்துட்டாங்க. எனக்கு தோணுச்சு அவன் பின்னாடியே போகணும் அப்படின்னு தோணுச்சு. அவன் பின்னாடியே போய் அவன் கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நான் டைரக்டராக அந்த இடத்துல இல்லாமல் வேற ஒரு ஆளாக இருந்தால் நிஜமாக அவன் பின்னாடியே போயிருப்பேன் தான் தோணுச்சு. அவன் பின்னாடியே போய் அவன் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிப்பேன்னு தோணுச்சு. இப்படி ஒரு கடுமையான மனப்பிறழ்வு எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. இந்த மனப்பிறழ்வை வந்து நான் வந்து ஒவ்வொரு நேரமும் நான் வந்து உணர்ந்திருக்கேன். உலகமே நீங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து நான் வந்து ஒரு கமல் ரசிகனாக இருக்கிறேன். ஒரே தீபாவளி அன்று ரிலீஸான 2 படங்கள், ஒரு படம் வந்து தளபதி, இன்னொரு படம் குணா. எல்லோரும் தளபதி வந்து கொண்டாடுறதுக்காக அந்த தியேட்டரில் போனப்போ நான் குணா பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போய் அப்படியே நிற்கிறேன். ஒரு மனப்பிறழ்வு கொண்ட ஒருத்தனுடைய படம் அது. அந்த படம் வந்து மொத்த படம் முடிஞ்சு இன்றைக்கி பார்க்குறப்பையும் மனப்பிறழ்வை வந்து இப்படி ஒருவன் சொல்ல முடியுமா, ஒரு திரைப்படத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் வந்து அதிர்ந்து நான் அந்த இதை பார்த்தேன். அப்படி ஒரு தருணத்தை வந்து தன்னுடைய ஒவ்வொரு கவிதையிலும் வந்து அந்த மனப்பிறழ்வை பற்றி வந்து மனுஷபுத்திரன் எழுதியிருக்கிறார். இந்த மனப்பிறழ்வை நோக்கி தான் நான் பார்க்கிற படங்களிலெல்லாம் இதை தேடிக்கொண்டே இருக்கிறேன். தனியாவர்த்தனம் என்று ஒரு அற்புதமான படம், அதில் வந்து மம்முட்டி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பிறழ்வுக்காக ஆளாகிற அந்த படத்தை ஒரு நாளில் பார்த்து விட முடியாத நண்பர்களே. அப்படி வந்து நான் 3 நாட்களாக அந்த படத்தை பார்த்து 1 வாரம் அதிர்ந்து போய் நின்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பிறழ்வை தன்னுடைய கவிதையில் மிக மிக அழகாக அந்த மனப்பிறழ்வு நம்மளுக்கு ஏற்படுகிற துணியில் வந்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனப்பிறழ்வான
ஒரு பைத்தியம் ஒருக்கான ஒரு நிலையை வந்து அவர் வந்து தன்னுடைய அந்த கவிதை முழுக்க ஒழித்து கொண்டே இருக்கிறது. கற்ற தமிழ் படம் ஓடலை, அந்த படம் எனக்கு மிகவும் பிடித்த படம். அவ்வளோ பெரிய ஒரு மனப்பிறழ்வை வந்து அந்த படம் பேசுச்சு. இவர் தன்னுடைய கவிதையில் ஒரு அந்த இடத்துல சொல்கிறாரு, என் பைத்தியத்தின் 1000 கிளைகள் அப்படின்னு சொல்கிறார். என் பைத்தியக்காரத்தனங்களை கேலி செய்யாதீர்கள். உங்கள் தண்டனை முகாம்களில் உங்கள் பைத்தியக்காரத்தனங்களால் தான் இன்னும் வாழ்வதற்கான புதிய கனவொன்றை காண்கிறேன். என் பைத்தியக்காரங்கணங்கள் இல்லாவிட்டால் எனக்கு எல்லாம் சரியாக நடந்திருக்கும். என்னை நம்ப வைக்காதீர்கள். நீங்கள் என்னை ஒரு சவப்பட்டியில் வைத்து ஆணி அடித்த பிறகும் என் பைத்தியக்காரத்தனங்களால் அது ஏதோ ஒரு மூடப்பட்ட ஒரு கதவு என்று நினைத்து நான் பொறுமையாக தட்டி கொண்டே இருக்கிறேன். என் பைத்தியக்காரத்தனங்கள் தான் என்னை அழிக்கின்றன என்று அவதூறு சொல்லாதீர்கள். நீச்சல் தெரியாத என்னை நீங்கள் ஏதோ ஒரு ஓடுகிற ஆற்றில் தள்ளிவிடும்போது என் பைத்தியக்காரத்தனத்தின் 1000 கிளைகளில் 1 கிளைகளில் நான் தொங்கிக் கொள்கிறேன். இப்படி என்று அந்த கவிதை முடிகிறது. இந்த 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 தொகுதி முழுக்க இருண்மையினுடைய மொத்த பக்கங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த இருண்மையை வந்து எப்படி விளக்கிறது என்று எனக்கு தெரியாது. தொடர்ந்து அந்த இருமைக்குள்ளேருந்து தன்னுடைய கவிதைகளால் ஒருத்தன் வெளியேறுகிறான், ஒருத்தன் திரைப்படம் எடுத்து வெளியேறுகிறான் என்கிறதாத்தான் நான் வந்து இதை நான் பார்க்கிறேன். 3 கவிதைகளோடு சேர்த்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரும் தொகுதிகளான ஒரு கவிதையை வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு மரணத்திலேருந்து துவங்குகிறான். அப்படின்னா அவனுடைய கவிதை தோன்றிய தருணம் எது? அரசியலா, காதலா, இருண்மையா? ஒரு மரணத்திலேருந்து ஒரு கவிதை பிறக்கிறது. இருண்மையிலிருந்து தான் மனுஷபுத்திரன் என்கிற இவ்வளோ பெரிய ஆளுமை பிறந்திருக்கிறது. மனுஷபுத்திரன் என்பது வெறும் கவிஞன் அல்ல, ஒரு இயக்கம் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஒரு 15 வருடமாக ஒரு உயிர்மை தொடர்ந்து அவ்வளோ புத்தகங்களை வெளியிட்டு ஒரு ஒரு நடுநிலையாளராக டிவியில் பேசி அப்படின்னு அவருடைய இந்த நிலையை நினைக்கிற போது வந்து மிகவும் பெருமையாக ஆசுவாசப்படுத்துகள் தோணுகிறது. அவர் என்ன கேட்டாலும் நான் முடியாதுன்னு சொல்ல முடியாத இடத்துல தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நிற்கிறேன். அவருடைய இந்த முயற்சி தொடர்ந்து நடக்கட்டும். அவருடைய கவிதைக்கு ஒரு ரசிகனாக நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.